بسم الله الرحمن الرحيم إسلامي شندني يدر هلين بوريار الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني اسرائيل اذكروا نعمتي التي انعمت عليكم இஸ்லாமிய இஸ்லாமியன்பு சொந்தங்களே ஓதிக்க அண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லோஹ் இஸ்ராயிலின் மக்களே உங்களுக்கு நான் அருளியிருந்த என் அருள் கொடைகளையும் நிச்சயமா நான் உங்களை உலகத்தோரை விட சிறப்பாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் என்று சுரத்துர் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதே அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டாவது வசனங்களில் கூறப்பெற்ற பொருள்கள் இவ்வசனங்களிலும் நினைவுபடுத்தப்படுகின்றன இவ்வசனங்களை கூறி இசுரவேடர்களை பற்றி பேசத் தொடங்கிய அல்லாஹ் இதே வசனங்களை கொண்டு தொடரை நிறைவு செய்திருப்பது மிகவும் பொருத்தமானதாகும் உலகிலே ஏகத்துவ இறை கொள்கையை கொண்டோர் ஆரம்பத்தில் இஸ்ரவேலர்களாகவே இருந்தனர் அன்று இஸ்ரவேலர்களின் மமிசாவளியிலிருந்தே தொடர்ந்து நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இவ்வகையிலே அனைத்துலக மக்களை விட யூதர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான் அடுத்து தங்கள் வேதத்திலே கூறப்பட்டிருந்த மறுமை பற்றிய சிந்தனையை யூதர்கள் அடியோடு மறந்துவிட்டனர் தற்போது அவர்களிடம் உள்ள பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்யும் நன்மை தீமைகளுக்கு உலகிலேயே பிரதிபலன் கிடைக்கும் என்ற தகவல்களே காணப்படுகின்றன இவ்வாறு அவர்கள் மறுமையை சுத்தமாக மறந்துவிட்டதை கண்டிக்கும் முகமாகவே அவர்களை பற்றி பேசுகிற இத்தொடரில் தொடக்கத்திலும் முடிவிலும் மறுமையை பற்றி எடுத்துக் கூறி அதை அஞ்சு நடந்து கொள்ளுமாறும் யூதர்களுக்கு அல்லாஹ் பணிக்கிறார் ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعه ولا هم ينصرون انهم ورقوه مرمينا لي انجل انالله ورور متورك اند பயனையும் அளிக்க முடியாது இன்னும் எவரிடமிருந்தும் எந்தவிதமான ஈடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எவ்வித பரிந்துரையும் அவருக்கு பயனளிக்காது எவ்விதத்திலும் இவர்களுக்கு உதவி வழங்கப்பட மாட்டாது என்று அதற்கு அடுத்த வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் எனவே இஸ்ரவேலர்களை இந்த யூதர்களை அல்லாஹ் எந்த விதத்தில் மேன்மைப்படுத்தினான் என்பதை பார்க்கின்ற பொழுது அனைத்துலக மக்களை விட யகுதிகளை யூதர்களை தான் மேன்மைப்படுத்தி இருந்ததாக இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் இவ்வாறு மற்ற சமூகங்களை விட இஸ்ரவேலர்களை சிறப்பித்திருப்பது அரசியல் வணிகம் நாகரீகம் முதலான துறைகளில் அன்று ஏனெனில் அக்காலத்திலேயே இந்தியர் எகிப்தியர் கல்தானியர் போன்ற சமூக மக்கள் இத்துறைகளிலே இஸ்ரவேலர்களை விடவும் சிறப்புற்று விளங்கினார்கள் என வரலாறுகள் கூறுகின்றன ஆனால் யூதர்கள் எந்த விஷயத்தில் அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்றால் ஆன்மீக துறையில் ஏகத்துவ கொள்கையை ஏற்று அதை பிரசாரம் செய்யும் பொறுப்பினை அன்று இஸ்ரவேலர்கள் ஏற்றிருந்தனர் மேலும் நபித்துவம் என்ற மகத்துவமிக்க பதவி இஸ்ரவேலர்களின் இனத்திற்கு மட்டுமே கிடைத்து வந்தது ஒரு சில நபிமார்களை தவிர ஏனையோன் அனைவரும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களாகவே இருக்கின்றனர் இவ்வகையில் வேறு எந்த இனத்தாருக்கும் கிடைக்காத சிறப்பு இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்திருந்தது என்பதை நினைவுபடுத்துவதே இந்த வசனத்தின் நோக்கமாகும் எனவே இதை பிடித்துக் கொண்டுதான் இந்த யூத கூட்டத்தினர்கள் எகூதிகள் உலகத்திலே தன்னை விட சிறந்தவர்கள் யாருமில்லை தன்னை விட சிறந்த அறிவாளிகள் யாருமில்லை என்று அவர்கள் தலைக்கணம் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இறை வேதங்களிலே அழியா மாமரை குரானே இவர்களை உயர்ந்தவர்கள் ஏனைய சமூகத்தாரை விட அகிலத்தாரில் உயர்ந்தோர் என்று புகழாரம் சூட்டுவதைத்தான் யூதர்கள் தங்களை உயர்வாக கருதி அவர்கள் ஆணவம் கொண்டு அழைகிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் யூதர்களை இனம் கண்டுகொள்ளலாம் யூதர்கள் யார் என்பதை இனம் கண்டுகொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து